திருச்செந்தூரில் பாஜகவின் எண்மண் என் மக்கள் யாத்திரை நடந்தது. மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார். தமிழகத்திலே மாற்றம் வருவதற்கு இந்தியாவிலே 2024 மோடி அவர்கள் அன்னைக்கு பாருங்க, மோடிக்கு மட்டும்தாங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. மோடிக்கு மட்டும்தான் பயப்படுறாங்க. மோடியை பாராளுமன்றத்தில் முந்தானது பதில் சொல்றதுக்கு முன்னாடி வால சுருட்டிக்கிட்டு படக்கு நேசிக்க, ஏங்க பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டேன், பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டீங்க, பதில் நாங்கள் சொல்றோம். தாட்டு கூட்டு பேசிட்டு மோடியை மைக் எடுத்து என்ன செஞ்சிருக்கன்னு சொல்றதுக்குள்ள வாழை சுருட்டிட்டு தப்பிச்சு அப்படியே எட்டி ஒத்த மாதிரி ஒத்தி எச்சு குச்சு ஓடுறா. எதற்கு 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 அப்படி பண்றீங்க? அதனால் இந்த 38 எம்பிக்களால தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு எம்பிக்கு என்னங்க கிடைக்குது? 12 டிக்கெட்டு ஏர் இந்தியாவில், ஒரு இலவச டெலிஃபோன், 2 பிஏக்கு சம்பளம், ஆஃபீஸு வாடகை. இதை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்க, ஒரு வேலையை செஞ்சுருக்காங்களா? மீத்தேன் திட்டம் வந்துச்சு, பாரதிய ஜனதா கட்சி போய் நிறுத்தம். இன்னொரு பிரச்சனை, பாரதிய ஜனதா கட்சி போய் நிறுத்தம். இன்னொரு பிரச்சனை, பாரதிய ஜனதா கட்சி கேபினெட்டில் போய் அமைச்சர்கிட்ட சொல்லி உடனே தீர்வு கொடுக்கும். தமிழ்நாட்டில் இங்கே சிப்காட்டு போய் நிலம் எடுப்பாங்க, அதையும் பாரதிய ஜனதா கட்சி போய் நிறுத்தும். முதலமைச்சர் அவர்கள் பேசுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆளுநருடைய தேநீர் விருந்துக்கு போக மாட்டேன். சரி, போகாதீங்க, யார் வர சொன்னா? ஏங்க, ஒரு தேநீர் விருந்துக்கு ஒரு முதலமைச்சர் போவது மாண்பு. அது முதலமைச்சருடைய மாண்பு. போகலினா அது முதலமைச்சருக்கு இழுக்கோ தவிர ஆளுநருக்கு இழுக்கு. தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலமாக எத்தனை முதலமைச்சர்கள் இருந்தார்கள்? 3 ஆண்டுகளில் 2 தேநீர் விருந்திற்கு செல்ல மாட்டேன் என்று சொன்ன முதல் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்.